வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தல சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நீண்ட காலங்களாகவே விலை உயர்ந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பயன்படுத்தாமல் இப்போ வரைக்கும் அவர் சாதாரண ஒரு கீபேட் நோக்கியா ஃபோன் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்மள பல பேருக்கு தெரியும். இப்படி இருக்க இப்போ நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய நோக்கியா ஃபோனை தூக்கி போட்டுட்டு இப்போ வேற ஒரு 4G ஃபோனை நம்ம அஜித் சார் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஃபோனோட விலையை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயங்கர ஆச்சரியமும் படுவீங்க. அப்படின்னு நம்ம சார் என்ன ஃபோன் பயன்படுத்துகிறார், அந்த ஃபோனோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு ஆட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண சீரியல் நடிகைகளிலிருந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரி தான் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நம்ம ஐசர் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலை உயர்ந்த ஃபோன் தான் அவர் பயன்படுத்திகிட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்த நேரத்தில் டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு முறை அஜித் சாரை நேரில் சந்திச்சிருந்தப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பழைய நோக்கியா கீபேட் ஃபோனை அஜித் சார் பயன்படுத்துறத பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் மாஸ்டர் கலா அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இதை அப்போ கேட்ட நம்ம தலர் ரசிகர்கள் எல்லாருமே இவ்வளவு எளிமையான மனிதன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையும் பட்டாங்க. இப்படி இருக்க இப்போ சமீபத்தில் விஸ்வாசம் படப்பிடிப்பில் நமஜித் சார் ஈடுபட்டு இருக்கப்போ ஒரு வகையான ஸ்மார்ட் ஃபோன் நமஜித் சார் அவர் ரொம்பவே ஆர்வமாக அவரை பயன்படுத்திட்டு இருக்க புகைப்படங்களை கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். அதை பார்த்த பல பேர் கூட பார்த்தீங்கன்னா நமஜித் சார் அவர் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமஜித் சார் அவர் இப்போ என்ன ஃபோன் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போது தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம அஜித் சார் கூட பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ 4G ஃபோன் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த ஃபோனோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அந்த ஃபோனோட விலை. அந்த ஃபோன் தான் நம்மள பல பேர் கையில் இருக்கிற ஜியோ ஃபோன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித் சார் இப்போ அவர் ஜியோ ஃபோன் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம அஜித் சார் கூட விஸ்வாசம் படத்தில் நடிச்சிட்ருக்க திருச்சி ரமேஷ் அப்படிங்கிற இளம் நடிகர் அவர் இப்போ நம்ம அஜித் சார் ஜியோ ஃபோன் பயன்படுத்துறதை பார்த்துட்டு இப்போ அந்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நமஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அவருடைய பழைய நோக்கியா ஃபோனை தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு நினச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா நமஜித் சார் அவர் ஒரு சாதாரண 1500 ரூபாய் ஜியோ ஃபோன் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.